என்னடா உனக்கு எங்களுக்கு மூச்சு வாங்குதுடா என்னடா தற்கொலை பண்ணிக்க வந்தியா மூஞ்சிலே குத்தி போடுவேன் ஓட்டம் விடுறா கடை இல்லனே தற்கொலை பண்ணிக்கிறவங்களெல்லாம் அடிச்சு மூஞ்ச பேத்தரணும் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு யாரு இங்க சாகரத்துக்கு வந்தா அப்புறம் எதுக்குடா நீ ட்ராக்ல நின்னு வித்த கடிக்கிட்டு இருந்த ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் சாகரத்துக்காக இங்க வரல ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன் என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஏதோ அந்த பேக்ல இருக்கு ஆனா உன் பேக எதுக்கு நீ அங்க மாட்டின இங்க பாறா பேக் எங்க மாட்டி இருக்கான் பாரு டேய் என்னடா என்னடா ஆறுங்கடா இந்த மாதிரி ஒருத்தனை எங்கயாவது பாத்திருக்கீங்களா டேய் நீ பாத்திருக்கே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருடா அப்படியாவது உனக்கு ரோஷம் வருதான்னு பார்க்கலாம் இவன் நம்ம பிரண்ணு வெளிய சொல்லவே ஒரே வெக்கமா இருக்கு இங்க பாருங்கடா ஏன்டா வாசல் போறீங்க ஒருமே பாரு இதான் பிரச்சனை நடந்தத சொன்னா எவனும் நம்ப மாட்டான் அண்ணா எல்லாரும் அப்படி இல்ல ஒருத்தர் நம்புவார் அதுதான் எங்க அப்பா வண்டில என்ன இருக்கு சாணி ஏத்திட்டு போறேன் சார் பில் இருக்கா பில் இல்ல சார் டேய் பில் இல்ல சார் பில் இல்லையா அப்ப இத திருடிட்டு வந்தியா சாணி யார திருடிட்டு போவாங்களா சார் என்ன சார் என்ன அது நான் நிக்கட்டுமா போட்டுமா சார் நீ நில்லு எஸ் சார் உன்னோட இந்த பேப்பர்ஸ் எல்லாம் சரியில்ல தேவையானது எதுவுமே இல்ல தேவையில்லாத எல்லாத்தையும் கையில வச்சிருக்கேன் மனுஷன்னா கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும்டா எங்க இருந்து இருக்கோம் வேலை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணும் ஓ அப்ப நீங்களும் என்ன நம்பல இல்ல நீ என் கண்ணு முன்னால நிக்காத டேய் நீ எங்கடா போற கண்ணு முன்னாடி நிக்காதன்னு சொன்னீங்கல சார் நான் உன்ன சொல்லல பேக் எடுத்து தாங்கன்னு சொன்னா கேட் கீப்பர் எடுத்து தர போறான் எந்த பேக் அப்பா நான் அந்த ஆளோட காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டேன் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு எல்லா சர்டிபிகேட்ஸ்மே அதுல தான் இருக்குன்னு பேச்சு வாக்கல நான் அந்த ஆளோட டாஷ் னு சொல்லிட்டேன் அந்த ஒரு காரணத்துக்காக அந்த டாஷ் எனக்கு எடுத்து கொடுக்கலப்பா டாஷ் 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 இத்தனை டாஷ் நான் இப்பதான் சொன்னேன் அப்ப நான் உன்ன தான் சொன்னேன் கண்டவன் கை கால்ல உழுந்து நான் ரெக்கமெண்டேஷன்ல ரெடி பண்ண வேலை பேக் அங்க தொங்க விட்ட இங்க தொங்க விட்டேன்னு கதை விடுறான் உண்மை சொல்லணும்னாப்பா அந்த வேலை கிடைக்காம இருக்கிறது நல்லதுதான் அவங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க 12000 ரூபாய் இங்க இருந்து டெய்லியும் அது வரைக்கும் போயிட்டு வரதுக்கு 200 ரூபாய் பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்கும்ல அதுக்கே 6000 ரூபாய் மாசமானா போயிடும் அப்புறம் தினமும் ரெண்டு வேளை ஹோட்டல்லே சாப்பிட வேண்டியது இருக்கும் பர்கரு பன் பட்டர் ஜாமனு சாப்பிடும் போது கூட ஒரு நாளைக்கு 100ல இருந்து 200 ரூபாய் ஆகும் மாசம் மாசம் ட்ரெஸ் ஷூஸ் ஃபேஸ் வாஷ் எப்படி பார்த்தாலும் ஒரு 25000 ரூபாய் தேவைப்படும் கண்டவனுக்காக வேலை செய்யறதுக்காக எங்க அப்பா 13000 ரூபாய் மறுபடியும் கொடுக்க வேண்டியது இருக்கும் சார் உங்க பையன் சொன்னது கரெக்ட் தான் சார் அப்படியே சொல்ற அப்படினா ஒரு 1500 ரூபாய் ஃபைன் கட்டிடுவோம் இங்க பாரு தம்பி அப்பா சொல்றது கேட்டு நடந்துக்க எனக்கு வாடகை 300 தான் நான் முதல் முதல்ல வாங்குன சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு 50000 என்ன நான் 50000 வின் பண்ணிட்டப்பா முக்கியமா ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது தான் மொபைல்ல விளையாட வேண்டியது மொபைலே எப்ப பார்த்தாலும் நோண்டிட்டு இரு வாழ்க்கை முழுக்க தன்னால் ஏதாவது நடந்துருன்ற நினைப்பு இருக்கு உனக்கு இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா நான் ரிட்டையர் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் தானே உனக்கு தெரியும் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வரட்டும்பா அப்போ பார்த்துக்கலாம் நேவியில் போய் சேரதுல உனக்கு என்ன பிரச்சனை ஷவர்லேயே என்னால் 1 நிமிஷத்துக்கு மேலே குளிக்க முடியாது கடலில் எப்படி வேலை செய்யறது அப்போ துபாய்க்கு போகிற சான்ஸ் ஏன் வேணான்னு சொன்னேன் ஆமாம் 19 டிகிரி சூட்டில் வேலை செஞ்சால் என் உயிர் போயிடாதா அவ்வளோ சூட்டில் வேலை செஞ்சா வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்ய முடியாதான்
அத எங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்னப்பா வேணும்னா எடுத்து குடுற உடம்பு நோகாம நீயும் எத்தனை நாள் வாழ போறன்றத நானும் பாக்குறேன் மூளை இருந்தா உடம்பு நோகாம வேலை செய்யலாம் ஒரு பிசினஸ் பண்ணும் அதான் என்னுடைய லட்சியம் பிசினஸா பிசினஸ் அது இதுன்னு என்கிட்ட வாயை திறக்காத மெரன் டிரைவ்ல காற்றாலையில மின்சாரம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு என்னோட பிஎஃப்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு போனியா என்னாச்சு ஒரு லட்சம் தானப்பா போச்சு என்ன அந்த டெண்டர் கையில கிடைச்சிருந்தா 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும் 1 கோடி அது எப்படி அதிர்ஷ்டம் வேணும்பா அதிர்ஷ்டம் ஒரு ஆபீஸ் போடணும் ஏசியோட 3-4 கம்ப்யூட்டர் வைக்கணும் நல்ல குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ் நல்ல ஸ்டாஃப்ஸ் ஓவராலா பாக்கும்போது ஒரு ரிச் லுக்க கொடுக்கணும் அந்த மாதிரி பிசினஸ் பார்த்தா பேப்பரை பார்த்துட்டும் சைன் பண்ணாம போதும் கௌரவமான வருமானமா இருக்கும்ல இப்போ நீ என்ன பிசினஸ் பத்தி சொல்லிட்டு இருக்க அது எந்த பிசினஸ் நீங்க தான் பா சொல்லணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிங்கப்பா வீட்டு பக்கமே வராத. அப்பா, கதவு திறங்க. அப்பா, எங்க அப்பா இதுவரைக்கும் இப்படி திட்டினதே இல்ல. இன்சல்ட் பண்ணதே இல்ல இந்த அப்பா எங்கயாவது போய் தொலை என் கண்ணு முன்னால நிக்க கூடாது போடா அப்பா என்ன பார்த்து யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லிட்டீங்களா சாவன்னு சொல்லிட்டீங்களா பாத்துக்கறேன் ஹலோ ரிசப்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறீங்களா ஹலோ ஹாஸ்பிட்டலா அங்கே கேஷுவலிட்டிலாம் இருக்குல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் ரொம்ப ஓவரா கலக்கிட்டோமே இவ்வளோ வேண்டாம் ஏதாவது வாங்கணும்னா சொல்லுங்க சார் இல்ல ஒண்ணு வேணாம் சார் சைடு டிஷ் ஏதாவது வேணுமா சார் ஒண்ணு வேணாம்னு சொன்னல ஓ சரிங்க சார் கொக்கை நடிக்கிறோம் போல இருக்கு அண்ணா ஆ ஆ ஒரு நிமிஷம்ங்க வாங்க என்ன சார் கீழ ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல எதுக்கு சார் திடீர்னு யாரையாச்சும் ஹாஸ்பிடல் கொண்டு போகணும்னா யார கொண்டு போணும் சார் அது ஒண்ணுல என்ன குழப்பிட்டு போறான் இதோ வர சார் உங்களை தேடிட்டு இன்னொரு சார் வந்திருக்கார் சார் இந்த சார் தானே சார் நீங்க தேடி வந்த சார் இந்த சார் தான் சார் நீங்க போங்க சார் சரிங்க சார் என்ன ஜான் சார் உங்களுக்கு என்ன இங்க வேலை நீ தனியா தானே இருக்க ஒருவேளை இங்க இருக்கோ
துணைக்கு வெளியில இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. இந்த மாதிரி இடத்துல நீ ரூம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் சும்மா ஆமா ஆமா நான் அதெல்லாம் கேள்விப்பட்டேன். அதுனா நீ கோடீஸ்வரன் ஆக போறத கொண்டாட போற, அதுவும் தனியா. போட திருட்டு பயல, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சா எனக்கு இடம் தெரியாதுன்னு நினைச்சியா? என்னதான் இருந்தாலும் அந்த ரோஸுக்கு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லாம இருந்துட்டியாடா. அவ உன் ஃபோன் கிடைக்காம எனக்கு 4-5 வாட்டி ஃபோன் பண்ணா. அது ஃபோன் ரிப்பேரா இருக்கு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. யார் அந்த கோடீஸ்வரன்? அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? அட, நம்ம டெண்டர் கொடுத்தல காற்றாலை மின்சாரத்துக்கு, அது உனக்கு கடச்சு போச்சுடா எருமை. சத்தியமா வாடா. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கடா. நீ ஃபோன் எடுத்தாதானே? அவளோட ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் கிடைச்சது. தெரியல, சேர்மன்லாம் இறங்கி வர ஆளே கிடையாது. இனிமே நம்ம ரெண்டு பேரும் கோடீஸ்வரன் ஆக போறோம்டா. கோடீஸ்வரன்! ஏய் யா, நாமேல நா அந்த போன குடுறா. நா முதல்ல அந்த ரோஸ்க்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகு, அதுக்கு நானும் கூட அலைஞ்சவனும் மறந்துடாத. இந்த ரூம் என்ன சூடா இருக்கு. அப்படி போடு. ஓஹோ, இவனுக்கு இந்த பழக்கம் இல்லையே. ஏதோ கேவலமான சரக்கு வாங்கி வச்சிருக்கான். செலவே இல்லாம சரக்கு கிடைக்கிறது, விட்டா வைப்போம். சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி. நம்ம நேர்ல மீட் பண்ணலாம். வர, இனி எல்லாம் நாம தான். நான் ஒரு யூஸ்லெஸ் அப்பா சொல்லிட்டு இருக்காருல, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு எங்க அப்பாக்கு நான் காட்டுறேன். கவலை என்ன கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு தெளிவா சொன்னேன். நம்ம கனகாபுரம் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ. ஓ, அவரோட அப்பா? ஆமா சார். அவருக்கு ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுமா? என்ன பேசணுமா என்கிட்ட? லாட்ஜ்ல ரூம் போட்டு போன் பண்ணி தான் ஃப்ரெண்டை வர வச்சு சரக்குல விஷம் கொடுத்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்ண ஒரு பையனோட அப்பங்கிட்ட நான் பேசுறதுக்கு என்ன இருக்கேன்? அவனை சும்மா விட்டுற சொல்றியா? இல்ல குற்றத்தை வேற ஒருத்தன் தலையில போட்டுட்டு உன் பையனை என்ன காப்பாத்த சொல்றியா? சொல்லியா? என்ன செய்யணும் சொல்ல. கம் ஆன் சார். நான் இல்ல சார், வெளியே லூகோஸ் வெயிட் பண்றாரு, அவர் தான் உங்ககிட்ட பேசணுமா? சாரி சாரி சாரி. அநீதியை பத்தி பேசும்போது யார் நிக்கிறான்னு கண்ணு தெரியாது. சென்சிட்டி இஸ் கிளீன் சிட்டி. ஓகே. லூகோஸ் ஜாக்கிரத, சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு, போய் பாரு. நான் இங்க சார்ஜ் எடுத்து 23 நாள் ஆகுது. இந்த 23 நாள்ல இந்த சிட்டில எங்கெங்க எந்த கிரைம் குறைஞ்சிருக்குன்னு பேப்பர் படிக்கிற சின்ன பையனுக்கு கூட தெரியும். நீ பேப்பர் படிக்கிறது இல்லல? படிப்பேன் சார். தெரியும் சார். டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட சிறுத்தைங்க இருக்கும், ஆனா சிங்க ஒண்ணுதான் இருக்கும், அதுதான் பிருத்திவிராஜ். நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ராஜா மாதிரி சார், எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. உன் புகழ்ச்சி எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ எவ்வளவு ஐஸ் வச்சாலும் உன் பையனை நான் காப்பாத்த போறதா இல்ல. கிட்டத்தட்ட 32 வருஷமா கடுமையா உழைச்சிருக்கேன் சார். இதுவரைக்கும் என் சர்வீஸ்ல நான் எந்தவித தப்பும் பண்ணல சார். என் ஜாப் ரெக்கார்ட்ஸ் வேணாலும் செக் பண்ணி பாருங்க சார். என்னோட பையன் எந்தவித தப்பும் செய்யலன்றது எனக்கு நல்லா தெரியும்.
அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் சார். மற்றவங்களோட உங்களுக்கு அது நல்லா புரியும் தான் நான் உங்ககிட்ட வந்தேன் சார். நீ நினைச்சு பார்த்ததெல்லாம் கரெக்டா? என்ன மாதிரி நியாய அநியாயத்தையும் பிரித்து பார்க்க தெரிஞ்ச போலீஸ்காரங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. நீ வேலை சார், உண்மையிலேயே நடந்ததை சொல்றதுக்காக சம்மந்தப்பட்டவரே இங்கே வந்திருக்கார் சார். பார்த்து ஜாக்கிரத. சத்தியமா அவன் என்ன கொல்ல பார்க்கல சார். அவன் சாகிறதுக்காக கலக்கி வச்சிருந்த விஷத்தை நான் எடுத்து குடிச்சிட்டேன் சார். பாவம், அத நான் குடிச்சதுனால அவன் தப்பிச்சான். டேய், நான் ஆத்திரத்தில் ஏதோ பேசிட்டேன்டா. ஏண்டா, உனக்காகத்தானே நான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னோட விருப்பு வெறுப்புக்கு நான் என்னைக்காவது விரோதமா நடந்துட்டு இருக்கனா? ஏண்டா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண? சாரிப்பா. என்னால தாங்க முடியலடா. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க. உங்க அம்மா இறந்த பிறகு உங்க அப்பா மத்த விஷயத்தெல்லாம் எப்படி கையாள்றாருன்னு நீ ஒரு நாள் அவதை யோசிச்சு பார்த்திருக்கியா? நாலு வேலை சமைச்சு போடணும், கிளீனிங் பண்ணணும், வாஷிங் பண்ணணும், அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. பொண்டாட்டி இருக்கும் போது ரெண்டு மூணு வச்சுக்கிட்டு சுத்துற போலீஸ்காரங்களுக்கு நடுவில் உங்க அப்பா எப்படி இருக்காரு? நீ உங்க அப்பாவை நோகடிக்காத. நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். அப்ப சரி, நீ என்ன வேலை பண்ற? இல்ல சார், வேலை இல்ல, பிசினஸ். என்ன பிசினஸ்? மரேன் டிரைவ்ல கேசிடிக்காக காற்றாலைக்காக கொடுத்த டெண்டர் எனக்கு ஓகே ஆயிருக்கு. ஓ, கூடி சீக்கிரம் நான் அதை இன்ஸ்டால் பண்ணியாகணும். வெரி குட், மை பெஸ்ட் விஷஸ். ஓகே, தேங்க் யூ சார். என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரா என்கிட்ட வந்துரு. ஷூர் சார், ஆல் தி பெஸ்ட். இப்போ இவனோட கஷ்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் ஆரம்பிச்சு காற்றாலையினால இவன் வாழ்க்கையில வசந்த வீச ஆரம்பிச்சது. அதுக்காக வயசு ஜாஸ்தியா இருக்க கூடாது. வயசும் ஜாஸ்தியா? ஆமா ஆமா, அப்பா பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பையனோட போட்டோவை கேட்டேன், ஆனா இதுவரைக்கும் அந்த போட்டோ என் கைக்கு வரல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பாத்துக்கிட்டே இரு, ஒரே பார்வையில அவனை எப்படி மிரட்டுறான்னு. கொஞ்சம் அங்க பாருடி, இது லெவலே வேற. ஐயோ, இப்ப நான் என்னடி பண்றது? பையனை பிடிச்சிருச்சா? வணக்கம்.
ஹலோ, ஏதாவது பேசுங்க. தனியா தான் வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் நேரா கிளம்பி இங்க தான் வந்துட்டோம். நான் உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன். மத்தவங்களோட எதிர்பார்ப்பை பத்தி எனக்கு கவலை இல்லை. சீக்கிரம் ஆகட்டும், நான் இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. ரெண்டு மூணு இடத்துக்கு போகணும்னு அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, வேற பொண்ண பாக்கிறதுக்கு இல்ல. அவர் ரொம்ப பிஸியான ஆளு, பிசினஸ் பண்றாரு, நிறைய பிசினஸ். அது சரி, அப்ப வாப்பா உள்ள உட்காரு. சாரு, அந்த காலத்துல பெரிய டிராமா ஆர்டிஸ்ட். நான் என்ன இப்ப நாடக கம்பெனி ஆரம்பிக்க போறேன். சக்கர சுத்தமா இல்ல, எடுத்துட்டு வர. ஸ்ட்ராங்காவும் இல்ல. வேற டீ கொண்டு வரணுமா? நீ போட்டு கொண்டு வரியா? வேண்டாம்னா விடுங்க. நான் இப்ப அர்ஜென்டா கிளம்பணும். உன்னோட ரூம் எங்க இருக்கு? நான் கேட்டது காதல் உள்ளுகல. உன் ரூம் எங்க இருக்குன்னு? கம் ஆன், கொஞ்சம் பிரைவசி வேணும், அதான் சொன்னேன். என்ன இது? இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்க, புது ட்ரெண்டா. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? சலோமி, சலூன் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிட்டாலும் சரி, பேர் சுமாரா தான் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி இருக்கு. சலோமி, சரி அது விடு. நீ என்ன படிக்கிற? எம்பிஏ. எம்பிஏ? பிச்சைக்காரன் கூட எம்பிஏ படிச்சிடறான். நோ ஃபியூச்சர். பியூட்டி பார்லருக்கு போகிறதுண்டா? போவேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கு. புருவத்தை த்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு வார வாரம் ஃபேஷியல் பண்ணிட்டு ஒரு லெகின்ஸ்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா ஐஸ்வர்யா ராயின் நினைப்பு. நீங்கெல்லாம் எப்பதான் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்க போறீங்க? எப்பதான் மாறப்போதும். ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா? இல்ல, உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கான டீசல் சார்ஜ் உங்க அப்பா கிட்ட தான் வாங்கணும்னு இருக்கேன். பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் இனிமேல் அந்த ஆள் உன்னால எந்த ஆம்பளை முன்னாடியும் நிப்பாட்ட கூடாது. என்ன வேஷண்டி இது? உன்னெல்லாம் எவண்டி கல்யாணம் பண்ணிப்பா? பார்த்தா ஏதாவது தோண வேணாம். நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்துல கூட கல்யாணம் ஆகாம இங்கே தான் இருப்ப, எனக்கு தெரியும். ஹலோ, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? என்ன ஏதாவது வேணா? அட கடவுளே, என்னையா இது? சாச்சா, ஒண்ணு ஆயிருக்காதுங்க, சும்மா. இதுக்கு எசிரிச்சிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லிட்டு? சரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார், இங்க பாருங்க. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அடங்குவேன். இன்னைக்கு பார்த்ததோட இருக்கட்டும், இனிமே ஏதாவது பொண்ண கண்ணில் காட்டினேன். நீங்க தானே சார் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க? நான் அப்படி நிறைய விளம்பரம் கொடுப்பேன், நீ அதை பார்த்த ஆடாத. ஹலோ, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நான் பர்ச்சேசிங் பண்ண போறேன், மால் வரைக்கும் போயாகணும். என் கூட வரியா இல்ல இங்கே இறங்கிக்கிறியா? நானும் கூட வரேன் சார், வீட்டு பக்கத்துல இறக்கி விடுங்க. இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடி. நம்ம மேலே போய் பார்க்கலாமா? ஏன்னா வேற திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நம்ம மேலே போய் பார்க்கலாம்டி. நீங்க போங்க, நான் அங்கேயே இருக்கேன். ஓகே. ஜோன், இது கொஞ்சம் பிடிப்பா, அதோ வந்துடுறேன். ஜோன், ஜோ,
இங்க தான் இருக்காரா? இங்க எதுக்கு குத்த வச்சு உட்கார்ந்திருக்காரு? என்ன சார் பண்றீங்க? புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நீங்க இந்த பொண்ண பார்க்க தான் இங்க வந்திருக்கீங்கல்ல, இப்ப எங்க போறீங்க? இந்த பக்கம் தானே வந்தாரு, எங்க போனாரு? சாரிங்க, பொம்மை நினைச்சிட்டேன். ஐயோ, இந்த நேரம் தடுக்கி விழுந்திருப்பனே, நீ பேக் கொடுப்பா. ஐயோ, முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும். என்ன இது, எந்த இடத்த பார்த்தாலும் ஒரே மாதிரியால தெரியுது. உனக்கே மூச்சு வாங்குது. அந்த பொண்ணு கண்ணுல படக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உன்ன அவளுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல, தெரியாதுனாலும் அவ உங்களை பத்தி கேட்டா நான் பொய் சொல்ல வேண்டி இருக்குமே, அதுக்காக தான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வழியிலேயே இறங்கியிருப்பனே. ஓடி ஓடி மூச்சு வாங்குதுப்பா, எங்க போனாலும் ஓட விடுறானுங்களே. சும்மா இல்ல சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்க தயங்குறது. தினமும் மட்டன் சாப்பிடுறவங்களுக்கு எதுக்கு சார் நெத்திலி? நிறுத்தியா, கேவலமா பேசிட்டு இருக்க. அவ யாருன்னு தெரியுமா? யாரு? அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் பெரிய கதை, பெரிய கதை. சொல்லுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல இருக்க, சொல்லுங்க சார். சார் என்ன பண்றீங்க சார்? என்ன விட்டுட்டு போகாதீங்க. போன காரியம் என்னாச்சு? பிரச்சனை இல்ல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வேலைக்கு போனா பட்டுனு அந்த காரியத்தை முடிச்சிட்டு வர மாட்டேடா. இப்பதானே போயிட்டு வந்தேன். அட, நான் அதை சொல்லல. நான் அந்த வேலைக்கு போனது ஃப்ளைட்ல இல்ல, கார்ல. அது சாதாரண கார் இல்ல, ஒரு பெரிய தேர் மாதிரி இருக்கிற ஒரு கார். 3 மணி நேரம் டிராபிக்ல பிளாக் ஆயிட்டேன். அடக்க முடியாம கார்ல உட்காந்த அவஸ்தை எனக்கு தான் தெரியும். டேய், நீ அந்த காரியத்தை விட்டுறா, போன காரியம் என்னாச்சு? அம்மா வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு பொறுப்பு ஏத்துக்கிட்டேன்னா அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன். அதை எப்படி செஞ்சேன்னு நாங்க சொல்றோம், நீ போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. கேட்டியா? சத்தியமா? காலிங் பெல்ல யார் அடிச்சா? யாருக்கு தெரியும், போய் பாரு. நீங்க பார்க்க வேணாம், நானே போய் பார்த்துட்டு வரேன். டிடன் 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 என்ன பண்ணிட்டு உள்ள வந்தா யார் வெளியில இருக்காங்க ஒண்ணும் புரியலையே. குட் மார்னிங், குட் ஈவினிங் ஜோன். ஏங்க, அவன் இங்க இல்ல இருக்கானு கேட்டேனா? நீங்க கேட்டாலும் அவன் இங்க இல்ல, அதான சொல்ல முடியும். டே ஜோ, எதுக்கு இங்க வந்தா? கையறா, இங்க என்ன பண்ற? வா இங்க. என்ன ஒளிஞ்சு விளையாடுறியா? என்ன
அப்ப நீ இத மால்ல இருந்து வாங்கிட்டு வரலையா? என்னடா அந்த மால் இல்ல இந்த மால். அப்ப இந்த மால் இந்த மால். உன்னை இப்படியே விட முடியாது. வா வீட்டுக்கு வா. இப்ப வா. கை. உன்னை கூட்டிப் போனா சரியா வராது. வா. வா. ஏய் ஷோ ஷோ ஷோ. நான் சொல்றேன். டே டே டே. நான் அவங்க கிட்ட போய் சொன்னது ரொம்ப தப்பா ஆயிடுச்சுடா. பாவம் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ. நல்ல செக்க செவேன இருக்கிற பையன அவ கூட்டிட்டு போயிருக்கா. அவ என்ன நினைப்பா நினைச்சு வருத்தப்படுற முட்டாள். அவ எதுக்காக அந்த பையனை கூட்டிட்டு போனான்னு தெரியலையே. ஐயோ கண்ணி மாசமா ஆண்டவா கண்ணி. அவன போக விட கூடாது. கீழக்கா மேல இருக்கான தெரியலையே. என்னாச்சு டே இதே எடுத்துடா. வா 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 படிக்கட்டு வரைய போலாம். அதுக்குள்ளே தளர்ந்துட்டீங்களா? சரி நான் போய் பாக்குறேன். தள்ளுங்க. இது என்னடா வர வழியில கிடைச்சது அப்படியே. எங்க போனா இவ்வளவு இதுக்கு நடுவுல தேவையில்லாத டென்ஷன்ல வேண்டாம் ஜோ. நீ டாடியை மீட் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். ஓகே? அதுல எனக்கு யோசனை இல்லாம இல்லடி. ஆனா அதுல இஷ்யூஸ் இருக்கு. என்ன இஷ்யூஸ்? உன்னோட அலட்சியம் தான் பெரிய இஷ்யூவா இருக்கு. அப்பா. ஹலோ அப்பா. நீ எங்கடா இருக்க? நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. அந்த அர்ஜென்ட் அப்புறம் பாத்துக்க. சீக்கிரமா உடனே ஏசிபி ஆபீஸ்க்கு போ. ஏசிபி ஆபீஸ்க்கா? ஆமா. இதுக்குப்பா என்ன ஏதுன்னு என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. என்னடா நீ சீட் பெல்ட் ஆகல. ஓகே பாய் பாய். நீ உருப்படவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? என்னப்பா இது வரைக்கும் 30 வருஷமா நான் டிபார்ட்மெண்ட்ல யார் முன்னாலே தலை குனிஞ்சு நின்னதே இல்ல. இப்ப உன்னால அது நடந்துருச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் நான் கேக்குறேன்? நான் தான் சொல்லிருக்கேன்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வர சொல்லி. அவன் என்ன சொல்ல வரான்றது கேட்கணும்ல. தம்பி ஜோ ஏன் கூட வா. வா. சின்ன பசங்கன்னா சின்ன சின்ன குறும்புத்தனம் பண்றதெல்லாம் சகஜம்தான். ஆனா மத்தவங்களை வேதனைப்படுத்துறது அவமானப்படுத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியாத. நல்லா பார்த்து சொல்லு. சொன்ன மாதிரி இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க பார்த்தன்னு உறுதியா சொல்ல முடியல. உன்னால எதையுமே உறுதியா சொல்ல முடியல ஜோ தம்பி. அந்த மொபைல் கொடு. நீ பொண்ணு பார்க்க போன இடத்துல அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் எடுத்த வீடியோ அது. வேற ஆளுக்கு பதிலா நீ போய் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்க. ஆள் மாறாட்டம் செக்ஷன் 490. அது மட்டும் இல்ல அவளை உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நீ வேதனைப்படுத்திருக்க. உடல் ரீதியாவா? பொண்ண குடும்பப்படுத்திருக்க. செக்ஷன் 375 அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இந்த கேஸ் எடுத்தன்னா 12 வருஷத்துக்கு நீ வெளி உலகத்தை பார்க்க முடியாது. நான் எப்ப உன்னை உடல் ரீதியா அவமானப்படுத்தினேன் பாத்தீங்களா சார்? முதல்ல என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரு. இப்ப எப்ப அவமானப்படுத்தினான்னு கேக்குறாரு. நான் நிரபராதி சார். பேப்பர்ல வந்த போன் நம்பருக்கும் எனக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கு. இந்த சார் ஜெயில போட்டுட்டு என்ன மட்டும் வெளிய விட்டுருங்க சார். சார் நான் யாருக்கும் மனப்பூர்வமா துரோகம் பண்ண நினைக்கல. ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்றதுக்காக தான் போனேன். உதவி பண்றது தப்பா சார்? இங்க பாரு ஜோ, எனக்கு அந்த பொண்ண பிடிக்கலன்னு சொன்னாலும் எங்க அம்மா அந்த பொண்ண தான் கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயோ, அப்ப என்ன பண்றது? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல வைக்கணும். அது உன்னாலதான் முடியும்.
என் தங்கம் இல்ல, நீ எனக்காக செய்யண்டா. ஐயோ பாவம். ஐயோ, நான் அவ்வளவு சீப்பான ஆள் இல்ல, என்னால முடியாதுப்பா. ஜோக்கண்ணா, கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவேன்? டேய் பணம் கொடுத்த தலையா எடுத்து சொல்றா. அழுது கால புடிச்சு கதறுவாரு. அப்படியே இல்லனா வாய முடுற பஞ்சாயத்து தலையா. ஜோ, ஒரு பாலம் கட்ட அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிரயோஜனமா இருக்கணும். இல்லனா நீ ரொம்ப அனுபவி. ஒத்துக்கடா. அவனுக்கு ஹெல்ப் பண்றா, இல்லனா சரியா வராது. கேட்டியாமா, இதுல தப்பு இல்ல. தியாகம்மா, தியாகம். இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும் சார். உன்னோட பேச்சுல ஒரு எதிர்கட்சிக்காரனோட எதிர்ப்பு தெரியுது. கொஞ்சமாவது இறக்கம் காட்டலாமா? ஒரு பொண்ணு வீடு தேடி வந்து அவமானப்படுத்தின ஒரு காவாலி பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா சார்? நோ 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 நோ, எந்த காவாலிக்காகவும் இந்த சிங்கம் பேசாது. பதவியில இருக்கிறவங்களையே ஒரு ஆட்டம் காண வைக்கிற போலீஸ்காரன் நான் உனக்கு தெரியாதா? அப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ற, கேஸ் ஃபைல் பண்ணுங்க. உன்னோட அப்பாவுக்கும் இதே அபிப்பிராயம் தானா? அது சார். அப்பா? ஆமா. இங்க பாருமா, தயவு செஞ்சு என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோ. என்னோட ஃப்ரெண்டு பிராங்க்லைனை கைவிட முடியாது, அதனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். இல்லைனா யோசிச்சு பாரு, உன்ன மாதிரி இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை யாராவது இப்படி அவமானப்படுத்துவாங்களா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உனக்கு என்ன குறை இருக்கு? த்ரிஷா நயன்தாரா கூட உங்ககிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்றேன். ஹலோ, இப்ப வந்து ஐஸ் வைக்கிறதுனால இங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவேன்னு நினைக்கிறியா? நான் ஒண்ணும் ஐஸ் எல்லாம் வைக்கல. நான் இப்ப சொன்னது எல்லாமே மனசுல இருந்து சொன்ன விஷயம் தான். அப்ப என்னோட பேரு, என்னோட படிப்பு, என்னோட அழகு, இதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியுதா? ஆமா. அப்ப நீங்க என்ன கட்டிக்கோங்க. ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைனா நீங்க என்ன கட்டிக்கோங்க. ஐயோ. ஆமா, நீ சீரியஸா சொல்ற? இவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்லப்பா. அதுவும் சரிதான். நீ தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு. நான் என்னென்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா நீ மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே என் பின்னாடியே வர மாட்டான். இன்னைக்கு கூட வேற வழியே இல்லைன்றதுனாலதான் நான் உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக வந்தேன். ஒரு காற்றாலனால ஏற்பட்ட பிரச்சனைனாலதான் எல்லாமே. மறுபடியும் கதையா? ஒரு கட்டத்துல தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கும்போது என்னை காப்பாத்தினதே இந்த காற்றாலை டெண்டர் மட்டும்தான். என்னை ஒவ்வொரு வாட்டி கிண்டல் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி, எனக்கு திறமையே இல்லைன்னு வருத்தப்படுற எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி, கௌரவமாக தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. எப்படி பார்த்தாலும் 1.5 கோடி ஒன் ஸ்டோக்கில் லாபம் கிடைக்கும். கரெக்டாக ஒரு லாட்ரி அடித்த மாதிரி. ஓகே ஓகே. வந்துட்டீங்களா? நீ உன் வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்தியோ அதுவே நடந்திருக்கு. ஏன் சார்? உனக்கு டெண்டர் கிடைச்ச விஷயத்தை பத்தி சொல்றேன். உனக்கு பால் வேணுமா? வேணும் சார். நீ இவ்வளவு மாதிரி தானா? நல்ல விஷயம். எல்லாருக்கும் பால் கொடுத்துட்டா எதிர்கட்சிக்காரனுக்கு பொறுக்காது. உனக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லையே. அப்படின்னா அதை கழட்டு, உன் முகத்தை பார்த்து நான் பேசுவேன். ஏன்பா நீங்க வர? உனக்கு டெண்டர் கிடைச்சது என் பொண்ணோட வற்புறுத்தல்னால இல்ல, இது இனோவேட்டிவ் ப்ரொபோசல்ன்றதுனால கமிட்டியே சொல்லிடுச்சு. தேங்க்யூ சார். அதை அவகிட்ட சொல்லு, அவ தானே உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. தேங்க்யூ. அப்புறம் ஐடியா உன்னோட தான் இருந்தாலும் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது கேசிடியோட ஃபார்மாலிட்டிஸை நீ கீப் அப் பண்ணணும். ஷூர் சார். தேனி கூடு கட்டினா பலாப்பழம் இருக்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்ச ரெப்யூட்டட் கம்பெனி எல்லாருமே கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் இதை உனக்கு கொடுக்கணும்ல, அதனால அடிஷனலாக சில சட்டத்திட்டங்கள்லாம் இணைச்சி தான் இதை நான் உனக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ சார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் முக்கியமான ஒரு நிபந்தனை, கான்ட்ராக்டருக்கு ஒத்த பைசா கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறது தான். விண்மீல் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் பில் பேமெண்ட்டையும் நான் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். யாருக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு நமக்கு தெரியாதா? இதுக்கு தேவையான பணம் உன்கிட்ட இருக்குன்னு ரோசி என்கிட்ட சொல்லிட்டா. அதை கேட்ட உடனே எனக்கும் தைரியம் வந்துடுச்சு. இது என்னோட பிரஸ்டீஜ் ப்ராஜெக்ட். ஒன்று ஜெயிச்சா இந்த ஊர் மொத்தமும் காற்றாலை இயந்திரங்களை வச்சு மொத்த
சுத்தமா நிரப்பிடலாம். A big windmill park. That is my dream. அதை மொத்தத்தையும் இன்ஸ்டால் பண்ண போறது நீயா தான் இருக்கும். ஓகே ஓகே, கையெழுத்து போடு. மும்பை ஏஜென்சி இன்ஸ்டால் பண்ணியிருந்த ஒரு விண்மில்லை அதிகப்படியாக நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தான் நாங்கள் டெண்டரே கோட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஏஜென்சிக்கு நாங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்துருந்தோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அங்க அங்க மேல பாரு அண்ணா, இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க. இங்க வாங்கடா, இங்க வாங்க. வர வர வர. எங்க போறாங்க அண்ணா? இங்க இருக்கோம். இங்க இருக்கானுங்களா? சீக்கிரம் வாங்கடா. அச்சோ, மனசு சொல்றாளே. இப்படி கூட ட்ரெஸ் இருக்கானா? பாவம், வாங்குறதுக்கு காசு இருந்திருக்காது. பாவம், ஏடப்பட்ட குடும்பமா இருக்க போல இருக்கு. நீ வா, நான் சொல்றேன். நான் வரலண்ணா. என்ன, ஒருவேளை இதை விட கஷ்டப்படுற பொண்ணுங்க ஏதாவது வந்ததுங்கண்ணா? டேய் தம்பிங்களா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த ஊரே இப்படித்தான் இருக்கும். நாம கலக்க போறோம், வாங்கடா. மத்த விஷயத்துல அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் சரிங்க. இது நல்லா இருக்கு. ஓகேல. இதே மாதிரி ஒரு கோட்டு சூட் எல்லாம் போட்டு ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்து எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ரஜினி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்ட். அப்ப யாரும் பாக்கலையா? என்ன காட்டல? அம்மா கண்ண டாக்டர் கிட்ட. எது? இல்ல, அம்மாவுக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அப்ப என் போட்டோவை பார்த்தா என்ன சொல்லுவான்? அதை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னு கேட்டா எங்க அம்மாவுக்கே ஐடியா இல்லைன்னா பாரு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையிலே எங்க அம்மாவை பாராட்டிதான் ஆகணும். புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது. இந்த போட்டோ எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? அது பிசினஸ் மேகசின்ல போட வேண்டிய அவசியம் வரும்ல. நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம்ல, கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட யாராவது போட்டோ கேட்டாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல? கண்டிப்பா நல்லா கேப்பேன். அதான் சேஃப்டிக்கு நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, அவன் கையில பணம் ஏதாவது வச்சிருக்கானா இல்லையா? அவனோட தூரத்து சொந்தம் அமெரிக்கால இருக்காங்க, பெரிய சொந்தம். அவங்க கிட்ட இருக்கிற வண்டி தரையிலயும் தண்ணிலயும் பயன்படுத்துற வண்டியா? ஏன், வண்டி கடையில தவளை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? ஐயோ, அப்படி போட்டு தாக்கு. அட, என்ன பண்றா இவன்? ஃப்ளைட் ஓடுறானா என்ன? டேய், இந்த சமயத்துல கேம் ரொம்ப முக்கியமே. என்ன, முதல் அங்க வாடா. ஓ சாரி. எதிர்காலத்துல உங்களை உலகமே பாராட்ட போற பார்ட்னர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி அவர் பிசினஸ் ப்ரொபோசல் இஸ். ப்ரொஃபசரே, ஏ நிறுத்து. என்ன விஷயம்னு புரியுற மொழியில தெளிவா சொல்லு. நாங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும், எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், அதை மட்டும் சொல்லு. ரொம்ப யூட்டன் அடிக்காத, உடனே சொல்லு. அதாவது கோடிகள் இன்வெஸ்ட் பண்ற ஒரு பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 25 லாக்ஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட். ஐ மீன், நீங்க 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தா 1.25 கோடி ரூபாவை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். ஆல்ரைட். மறுபடியும் நீங்க 1 கோடி ரூபாவை எனக்கு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் 1.25 கோடி ரூபாவை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். மறுபடியும் 1 கோடி ரூபாய் நீங்க எனக்கு தரும்போது மறுபடியும் 1.25 கோடி ரூபாய் எனக்கு திருப்பி தருவீங்க. தட்ஸ் இட். அப்படின்னா ஒரு 10 விண்மில்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட லாபம் 2.5 கோடி ரூபாய். ஆனா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடி ரூபாய் தான். அப்படி நானு ஒரு தம்பி தம்பி 100 வரும்போது அப்படியே நிறுத்திரு, ஏன்னா எங்களால தாங்க முடியல. லுக் மிஸ்டர் வாஞ்சி, திஸ் இஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட். வேணும்னா நீங்க இந்த பிசினஸ் சூஸ் பண்ணலாம். இல்ல, உங்களால இவ்வளவு லாபத்தை தாங்க முடியலன்னா விட்டுருங்க. லாபத்தை தாங்க முடியாத அளவுக்கு நாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல. ஆனா மை மம்மி கிட்ட இருந்து லாபம் கண்டிப்பா கிடைக்கும்னா அம்மா ஓகே சொல்லுவாங்க. அப்படியா? காத்த காசாக்குறது எங்களோட பிசினஸ். மெதுவா காத்து வீசும் போது இவ்வளவு காசுன்னா புயல் வீசுனா எப்படி சொல்லுங்க? நிறைய கிடைக்கும்ல. நல்ல யோசனையா இருக்கு. தைரியமா இறங்கல மாட பஞ்சாடா. ஆமா, பின்ன யோசிக்க ஒண்ணும் இல்ல இல்ல. ஓகே. Thank you.
என்ன ஃபிகர்டா சாமி. ஏய் தம்பி, யாரா இவ? சேர்மனோட பொண்ணு. அவ யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்னோட ஃப்ரெண்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வர வச்சிரு. டேய் நாம ரோட்ல. இனி எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லப்பா, பிடிச்சிருக்கா? என்ன காற்றாலை இயந்திரம்? இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய கேசிடி சேர்மன் ராமன் அவர்களை நாலு வார்த்தை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டின் சரித்திரத்தில் இதோ ஒரு நினைவு சின்னம். நான் மட்டும் சொல்லிக்கிறேன், நான் சேர்மன்னா இருக்கிற காலம் வரைக்கும் இது போன்ற புதிய முயற்சிகளுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை, என்றும் முடிவே இல்லை. நாம பழந்தின்னு கொட்ட போட்டவங்க, நமக்கு இத பத்தி எல்லாம் தெரியாதா என்ன? நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்கட்சியும் அவங்களோட எதிர்ப்பையும் மீறி நான் இப்பேற்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு வரன்றதுக்கு இதோ இந்த காற்றாலை ஒரு உதாரணமா இருக்கட்டும். இதோட கான்ட்ராக்டர் மரியாதைக்குரிய ஜோ அவர்கள் அவரை எவ்வளவு பாராட்டாலும் தகும். எங்க கம்பெனி நினைச்சதை விட டபுள் வேகத்துல இந்த கான்ட்ராக்டை முடிக்க முடிஞ்சதுக்கு இவர் தான் காரணம். இதுக்கு மேல நான் அதிகமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திறப்பு விழாவை நாம ஆரம்பிக்கலாம். கத்திரி கத்திரி கொள்ளைங்க. கத்திரிக்குள்ள எல்லாம் வெறும் சுவிட்ச் தான். சுவிட்ச் போட்டா எப்படி கட் ஆகும்? கட்டாங்க, அது சுத்தம். நீங்க சுவிட்ச் போடுங்க. ஓ, என்ன ஒரு புதிய கண்டுபிடிப்பு! சுவிட்சங்க, சுவிட்ச் சுவிட்ச். அதோ அங்க இருக்கு பாருங்க, அங்கதான். இதுதானா? இது நான் பெருமைப்படக்கூடிய ஒரு நாள். பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு இத நான் உனக்கு கொடுத்ததுல பல பேர் என்ன பகச்சுக்கிட்டாங்க. இதோட அவங்க வாய அடைக்கிடலாம். திங்கக்கிழமை ஆபீஸ்க்கு வந்துருங்க, செக் நான் சாங்ஷன் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர், நீங்க தான் இதோட கான்ட்ராக்டரா? ஆமா, நான் தான். கொஞ்சம் இங்க வா, உன்ன பாராட்டணும், வா. போ. ஓகே. சில அரிய வகை தேசிய பறவைகள் எல்லாம் பறக்கிற இந்த இடத்துல தான் நீ இதை கொண்டு வந்து வச்சிருக்க. இப்போ அந்த பறவைகளோட சீசன் வரப்போகுது, இதனால அந்த பறவைகளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க. ஹலோ. ஐயோ, அப்படியா? சரியாக 7 மணி அளவில் இந்த இயந்திரத்தின் தூணும் ப்ரொஃபைலும் விழுந்து விட்டது. நதியில் விழுந்ததால் பெரிய விபத்து ஏதும் ஏற்படவில்லை. காற்று வேகமாக வீசியதால் தான் காற்றாலை விழுந்தது என்று நேரில் பார்த்த சாட்சிகள் கூறுகின்றனர். காத்தடிக்கும் போதெல்லாம் காசு அல்லலான்னு சொன்னியே, இப்ப அடிச்ச காத்துல எல்லா காசும் பறந்துருச்சு. நாம தண்ணில இருந்து கரண்ட் எடுக்கிற அந்த பிசினஸை செய்யலாமே. ஓங்கி அடிச்சான் வையி, உன் கண்ணில இருந்து தண்ணி வரும், அதுல இருந்து கரண்ட் உருவாக்குறியா? அப்படின்னா அதையே பண்ணுவோம். அடிச்சுவோம் மூஞ்சி உடச்சு. ஊர்க்கார பசங்கன்னு உங்க வேலையை எங்க கிட்ட காட்டாதீங்கடா. அடிச்சு கொன்னு எரிச்சு கத்தியால குத்தி சாகடிச்சுட்டு இருக்கிற இடம் தெரியாம போயிருவோம்டா. பாக்கறியா? சரி, நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. பணத்தை எண்ணி கொடுத்த எங்களுக்கு அதை கரெக்டா எண்ணி வாங்கவும் தெரியும் தம்பி. என்ன காரணம்? பல இடங்கள்ல விண்மீன்ல ஃபிக்ஸ் பண்ண அதே கம்பெனி தான் சார் இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸ்டாப் இட். என்னைய விளையாடுறியா?
அந்த கம்பெனி கூட நாங்க கான்ட்ராக்ட் வச்சுக்கல. உன் கூட தான் எங்க கான்ட்ராக்ட். இல்ல சார், ஃபண்ட் இல்லாம அவங்க இங்க வர மாட்டாங்க. இடிஞ்சு விழுந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டா கேக்குற? அதுவும் உன்ன மாதிரி நம்ப முடியாத ஒரு ஆளுக்கு. நல்லா இருக்கு. நீ என்ன செய்வியோ எது செய்வோ தெரியாது. அந்த எந்திரத்தோட வேலையை முடிச்சிரு. என்னையும் கேசிடியையும் இந்த அவமானத்துல இருந்து நீ காப்பாத்தல, உனக்கு எதிரா சட்ட ரீதியா நாங்க நடவடிக்கை எடுப்போம். ஒரு பக்கம் சேர்மன் ஹென்றி சார், இன்னொரு பக்கம் பிராங்க்லின் அவன் பிரதர்ஸும். அவங்களுக்காக நான் செய்யற எல்லா வேலையுமே வட்டி தான். நான் கொடுக்க வேண்டிய வட்டியை ஈடுகட்டுறதுக்காக தான் அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஐயோ, எவ்வளோ கஷ்டம். ஏண்டா இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அது விழுந்ததுக்கும் இவ்வளோ பிரச்சனை நடந்ததும் எனக்கு இப்பதான் சார் தெரியும். சார், இவர் சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. ஒண்ணு என்னோட கம்ப்ளைண்டே ஏத்துக்கோங்க சார். அது ஏன் தப்பு இல்ல? நான் சொல்றதை யாருமே எதுமே நம்ப மாட்டாங்க. நீ ஜெயிலுக்கு போக கூடாதுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்க, கல்யாணம். முடியுமா உன்னால? இவ்வளவு கட்டிக்கிட்டாதான் தப்பி போகணும் இருக்க. எனக்கு வர வழி தெரியல. பேசாம ஒத்துக்க சொல்லு. கல்யாணம் கன்ஃபார்ம் ஆனதுனால சீர்வரிசையா என்ன கொடுக்க போறீங்கிறத வீட்டுல வச்சு பேசுறது நல்லது. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்னோட கஷ்ட காலம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு என் கையில இருந்து ஐஸ்கிரீம் பூரா தீந்துருச்சு. அண்ணா, அங்க அங்க பாருங்க, உங்கால் வந்து நிக்குது, அழகா இருக்கு. இத கொஞ்சம் புடி, மீதி நீ எனக்கு. வண்டி பூரா ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. எறும்பு வந்து மொக்கிய போது பாருங்க. இது இது குடுக்கதா வந்த. உனக்கு எதிர சட்டப்பூர்வமா எடுக்க போற நடவடிக்கையோட டீடைல்ஸ் அப்பாக்கு தெரியாம ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்த. இந்த படி. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. இனிமே என்ன செய்யணுமோ நீயே டிசைட் பண்ணிக்கோ. ரோஸ், நான் வர்க்கை இவங்களை வச்சு ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் பணத்தையும் நான் எப்படியோ ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது இது எப்படியாவது முடிச்ச போதும். அப்படின்னா அதை உடனே அப்பா கிட்ட சொல்லு. ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணுவாரு. வேண்டாம் ரோஸ், வர்க் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அதுவும் சரிதான். இவனோட வாக்கும் பழைய சாக்கும் ஒண்ணு. ஏன்னா எந்த நேரத்துல வேணாலும் கிழிஞ்சிரும். ப்ளீஸ், நான் இவர்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். சரி சரி, நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். பேசணும். ஐ எம் வெயிட்டிங். டேய் பணம் கொட்ட தலையா, இப்படி திரும்ப. இல்ல இல்ல, அப்படி திரும்ப. நீ ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்துக்கு நானும் ஒரு காரணம்னு தோணுது. ஹெல்ப் பண்றதுல எனக்கு இருக்க லிமிடேஷன் உனக்கே நல்லா தெரியும். ஆனா ஜோ, நீ பெரிய உயரத்துக்கு போகும்போது அதை நினைச்சு சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருக்க முடியும். ஏய் ஏய் ரோஸ், என்ன நீ பாட்டு போயிட்டே இருக்க? நான் இங்க கத்திட்டே இருக்கேன். இந்த காரை பார்த்தா நம்ம வீட்டு கார் மாதிரி இல்ல? அதே கலர், அதே மாடல், நம்பரும் அதே நம்பர். நம்பவே முடியலையே. ஐ, அதே நம்பர் தான்டா. என்னடா பாக்குற? எப்ப பார்த்தாலும் மூணு பேரும் ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருப்பீங்க. எங்கடா போயிட்டு வரீங்க? அம்மா, உங்களுக்கு வீட்ல எதுவும் வேலை எதுவும் இல்ல? அம்மா, நீங்க எப்பமா வந்தீங்க? அத நானும் கேட்டேன், நீங்க எப்ப வந்தீங்க? ஏண்டா நான் வர கூடாத? நீங்க வரணும். நீங்க வர இந்த திடீர் சந்தோஷத்துல அத கொண்டாட கூட நாங்க மறந்து போயிட்டோம். பாத்துக்கோங்கல. எதுக்கு சந்தோஷப்படுவே? எப்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு தெரியாதா என்ன? ஏண்டா, ஆமா, அந்த பொண்ணு யாரா? அது வந்துமா, அந்த பொண்ணோட பேரு ரோஸு. ரோசா இருந்தாலும் முள்ளா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க ஏண்டா அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அது இங்க இருக்கிற சேர்மனோட பொண்ணு. அது மட்டும் இல்ல, நம்ம அண்ணனோட ஆளும் கூட. போறாங்க பாருங்க. இந்த பொண்ணோட டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போகும் நான் நினைக்கவே இல்ல. என்ன மேடம், நீங்க இந்த இடத்துல எல்லாம் துப்ப கூடாது.
இவனை நான் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். கார அங்க நிறுத்தாதீங்க, இங்க நிறுத்தாதீங்க, துப்பாதீங்க, எனக்கிட்ட இருக்கான். யாரா நீ? இங்க பாரு, என் பசங்க தங்குற இடத்துல என் இஷ்டப்படிதான் நான் நடந்துக்குவேன். கண்ணு முன்னாடி நிக்காத, போங்க போய் ஒத்தனம் கொடுங்க, அப்பதான் சரியா. இங்க பாரு, டேய் என்னாச்சுடா உன் காற்றால பிசினஸ்? அது அம்மா, அது இப்பதான் சுத்த ஆரம்பிச்சிருக்கு, காசு வர கொஞ்ச நாள் ஆயிடும். அப்புறம் நம்ம வீட்டுல ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, சர்வீஸ் ஆளுங்களை கூப்பிடலாம்னு சிட்டிக்கு வந்தேன். இவ்வளவு தூரம் வந்தமே அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாம் இங்க வந்தேன். அப்படின்னா நீங்க எங்க பிளாட்டுக்கு வரலையா? ஆமா, இனிமே இது மேல ஏறி வந்துதான் எனக்கு தலை சுத்தணுமா? சரிதான் போட. இங்க பாரு தம்பி, இதுக்கு மேலயும் தள்ளி போட்டுறாத. நம்ம சர்ச்சில் திருவிழா வரப்போகுதுல, அதுக்கு மறுநாள் உனக்கு கல்யாணம், அவ்வளவுதான். என் கல்யாணத்தியா? உன் கல்யாணம் இல்லடா, என் கல்யாணம். என்னடா ஏதோ கிணத்துல விழுந்த மாதிரி எட்டி பார்த்துட்டே இருக்க, என்னாச்சு? சும்மாதான், உங்களை பார்த்து அப்படி அசந்து போயிட்டேன். டேய், உனக்கு இப்போ இதுக்கெல்லாம் டைம் இருக்காடா? இப்பெல்லாம் உன்னை பற்றி எந்த விஷயமும் எனக்கு தெரியறதில்ல, அதை நீ எனக்கு சொல்கிறதும் இல்லை. உன்னை வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்குனது சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்கிற அப்போ நான் இல்லைடா. நான் என்றைக்காவது உன்கிட்ட அப்படி நடந்துட்டுருக்கேனா? ம், சும்மா சென்டிமெண்ட்டாக பேசி என்னை வருத்தப்பட வைக்காதீங்கப்பா. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னை திட்டினீங்க, அவ்வளோதான். டேய், உனக்கு இருக்கிற பொறுப்புகளை நினச்சி பயப்படாத. பிஸ்னஸில் நஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். நீ தனியாக நின்று அதை ஏற்றுக்க வேண்டாம். பிரச்சனை எல்லாம் தீரும்ப்பா, நீங்கள் அதை நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் அப்பாவுக்கு டென்ஷன் இருக்க தான் செய்யும். அப்புறம் இந்த பிஸ்னஸ்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுரா. நீ ஒரு நல்ல வேலையில் போய் ஜாயின் பண்ண. அப்பா, நீங்கள் இன்னும் வேலைக்கு போகலையா? டைம் ஆச்சுல்ல. ம், 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 இந்தாங்க. ஹேய், என்றைக்காவது ஒரு நாள் தான் நீ வீட்டுக்கே வர. அதனால் நான் லீவ் எடுத்துக்க போகிறேன். வீட்லயே விதவிதமா சமைச்சு நம்ம கொண்டாடுவோம்டா. ஐயோ, எதுக்கு? எனக்கு முக்கியமான சில வேலையெல்லாம் இருக்கு. என்ன வேலைடா? நான் ஒருத்தரை மீட் பண்ணும். இது பிடிங்க, இந்தாங்க, போங்க போங்க. டேய் போங்கப்பா. என்னடா இது, சரியான சோமேறி பண்ணீங்க. என்ன விட்டுறா. இவ எதுக்கு இங்க வர? நான் சொல்லு, இங்க வரலப்பா. என்ன மாமா, வெளியில போறீங்களா? போறேன், போகத்தாமா கிளம்பணும். அப்ப நீங்க கிளம்புங்க, நான் உங்க பையனை தான் பார்க்க வந்தேன். இல்ல அப்பா, இன்னைக்கு லீவு போடுறாரு. குடுறாத, நான் இன்னைக்கு லீவு போடல. அப்பா, அப்பா போறீங்களா? எது உங்க ரூம்? எது உங்க ரூம்னு கேட்டா? வாங்க. என்ன ஐடியால வந்திருக்கானு தெரியலையே. ரூம்குள்ள ரகசியம் சொல்றதுக்கு நான் ஒன்னு உங்களை மாதிரி சீப் இல்ல. ஷமி கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சிரிச்சுட்டு போறோம்? நீ பெதுக்கடி சிரிச்ச, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா? நீ வேணா பாத்துட்டே இரு, நான் என்னோட மூக்கால அவளை குத்து குத்தி நாசம் பண்ணிடுவேன். எப்படி மூக்கால குத்துவண்ண? அப்ப சரி. நீ என்னைய நினைச்சிட்டு இருக்க மனசுல? அன்னைக்கு நான் உன்ன கட்டிக்கிறேன்னு சொன்னது உன் முகத்தை பார்த்து அழகுல மயங்கன நினைச்சியா? கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்ததும் பொண்ணுங்க மயங்கிறதுக்கு நீ ஒண்ணு சல்மான் கான் இல்லையே. இல்ல, இருந்தாலும் உன்ன பார்த்ததும் எனக்கு என்னமோ புடிச்சு போயிடுச்சு. நான் உன்னை வேணும்னு பண்ணல. ஆனா நீ இந்த விஷயத்துல இன்னும் பந்தா காட்டினே நான் இன்னும் அடம் பிடிப்ப. என்ன
ஓகே ஓகே கண்டினியூ. எங்க அம்மா பெரிய ஹாலை புக் பண்ணிட்டு கேட்டரிங்க புக் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறாங்கடா. ஆனா பொண்ணுக்கு இன்னும் இந்த விஷயமே தெரியாது. யாருக்கு? ரோஸ். நீ நினைச்சாதான் இது சாத்தியமாகும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணனும்? அது எனக்கு தெரியாது. முதல் பார்வையிலேயே என் இதயத்தை ஓல்ஸ் பண்ணிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டாடா. இது நடந்தா நான் உனக்கு உதவி செய்வேன். இல்லனா உன்னை பீஸ் பீஸா வெட்டி கூர் போட்டாவது எங்க காசை நாங்க எடுத்துக்குவோம். எப்படி நடக்குமா? பாக்குறேன். டே வின்சென்ட், பையன் நம்ம கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டான்டா. டேய், சேர்மன் வராரா? சாரி சார், இந்த ப்ரொபல்லரை ஒரு வாரத்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சார். ஃபிக்ஸ் பண்ணா உனக்கு நல்லது. கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கல்ல, இல்ல ஜனங்க மறுபடி கத்துவாங்களா? இல்ல சார், இனி இது கீழே விழவே விடாது. அப்போ உடையன்றியா? டாடி, அபஸ்த குடும்பம் ஒண்ணு சொல்லாதீங்க. பச்சை தண்ணியில விழுந்த பூனை சுடுதண்ணியை கண்டா ஓடும்ல, அதனாலதான் சொல்றேன். வேலை முடிஞ்சாலும் ரெண்டு வாரம் நான் பாப்பேன், அதுக்கப்புறம் தான் பில்ல நான் பாஸ் பண்ணுவேன். நீ வரலையா? நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஈஸ்வரா, டாடி சொல்றத நீ பெருசா எடுத்துக்காத. இத மட்டும் சக்சஸ் பண்ணிட்டேன்னா எந்த ஹெல்ப் வேணாலும் டாடி கிட்ட நான் வாங்கி தரேன். இந்த தடவை இது கீழே விழாம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார்? எனக்கு உங்களோட இன்டர்வியூ வேணும். நான் உங்ககிட்ட எதுவுமே பேசுறதா இல்ல. நீ கொஞ்சம் பாசிட்டிவா யோசி. இழந்த நம்பிக்கையை அடையறதுக்கு ஒரு சின்ன பைட் கொடுக்கறதுல தப்பு இல்ல. குடுக்கலாங்கற. போதும், ஒரு நிமிஷம், கொஞ்சம் தண்ணி கிடைச்சா. தேங்க்ஸ். ஓ, என்ன வெயிலா இருக்கு, கருத்து போயிடுவீங்க. ஐயோ ஜூ, வெயில் அதிகமா நிக்காதீங்க, ஹீட் ஸ்ட்ரோக் வந்துரும். இவ யாரு? என்ன ஒண்ணுக்கு ரெண்டு பொண்ணு நிக்குது, என்ன பிரச்சனை புரியலையே. பிசினஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி லிங்க்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இனிமே நான் உங்களை அவ கூட பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு அவனுக்கு யாருன்னு தெரியுதா? யாரா இருந்தா எனக்கு என்ன? இல்ல, நான் சும்மா அதை கெஸ் பண்ண. யூ கெட் லாஸ்ட். ரோ ரோ, கெட் லூஸ் மேனா. அப்படினா வாட் ஹேப்பன் டாடி? உனக்கு கொடுத்த ஃப்ரீடம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சோன்னு தோணுது. பெரும் ஒரு கிளாஸ்மேட்டான அவனுக்காக நீ எதுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. எனக்கு அவன் வெறும் கிளாஸ்மேட் மட்டும் இல்ல, என்ன கவனிக்க உங்களுக்கு நேரம் இல்லாத போது அவன் தான் என்ன பாத்துக்கிட்டான். அதெல்லாம் இந்த சேனல்காரங்களுக்கு ஒண்ணு புரியாது கண்ணு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை மீடியாவா? நான் கவலைப்படுறது மீடியா பத்தி இல்ல, உன் எதிர்காலத்தை பத்தி. அத நான் கவனிச்சுதான் ஆகணும். என் கெட்ட நேரத்துக்கு உன் பேச்ச கேட்டு அவனுக்கு ப்ராஜெக்டையும் கொடுத்துட்டேன். அதை நினைச்சு இப்ப நான் வருத்தப்படுறேன். இதுக்கு மேல நீ அவங்ககிட்ட நெருங்கினா நான் இந்த ப்ராஜெக்டையே கேன்சல் பண்ணிடுவேன். சிரிச்சு பேசுவேன், ஆனா காரியத்துல கண்ணா இருப்பேன். ஜாக்கிரதையா இரு டாடி.
நீங்க அடம்பிடிக்கிறீங்களா? ஆமா, அப்படியே வெச்சுக்கலாம். நான் உங்க பொண்ணு, எனக்கு தெரியும். சும்மா காமெடி பண்ணிக்கிட்ட ஜோ, இன்னைக்கு என்னால வெளியில வர முடியாது. கெஸ்ட் வந்திருக்காங்க. நீங்க வா, நாம இங்க இருந்து பேசலாம். ஏன் வீட்டுக்கு வரதுல என்ன பிரச்சனை உனக்கு? ஓஹோ, வந்துட்டீங்களா? ஹலோ ஹலோ, புதுக்காரா? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ். இப்பத்து ட்ரெண்டுக்கு நல்ல அப்டேட்டா இருக்கீங்க. வாங்க 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 வாங்க. நீ இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடு. நீங்களே கொண்டு போய் கொடுங்க. நான் இங்க எவ்வளவு வேலை செய்யறேன் பார்த்தல்ல? அதுல எந்த வித்தியாசமும் இல்ல. இவதான் என்னோட ஒரே பொண்ணு ரோஸ். தெரியும் அங்கிள். மகாராஜா ஸ்கூல்ல நான் கொஞ்ச நாள் சீனியரா படிச்சிட்டு இருந்தேன். உனக்கு அது ஞாபகம் இருக்கா? சாரி, ஞாபகம் இல்ல. மா, இவர்தான் அபய் குருவிலா. உனக்கு ஞாபகம் இல்லையா? சேலத்துல என் ஃப்ரெண்டு குருவிலா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. அவன் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கான். இது அவரோட பையன், எஃப்சிஐயோட சிஓ. எஃப்சிஐ இல்ல அங்கிள், ஃப்ரெஞ்ச் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, எஃப்டிஐ. ரொம்ப நாளா இங்கதான் இருக்காரு. நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க தான் ஃபியூச்சரை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஏசிடிஐயும் எஃப்டிஐயும் சேர்ந்து இனிமேல் ஒரு கலக்கு கலக்குவோங்கிறேன். அம்மா, இங்க என்னமோ சரியில்லைன்னு தோணுது. திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க, என்ன வச்சு சர்வ் பண்றீங்க? அந்த ஆள் என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இருக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நாங்க பேசுறோம். உனக்கு கல்யாண வயசெல்லாம் தாண்டிடுச்சு. ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பையன் பெரிய கோடீஸ்வரன்டி. பணம் ஒண்ணு முக்கியம் இல்லம்மா. எங்கவ இப்ப அவளுக்கு திருப்தியாச்சா? என் மானத்தை வாங்குற மாதிரி ஒருத்தன் கூட லிங்க் பண்ணி விட்டுட்டு அவ சந்தோஷமா இருக்காளா? என்னாச்சு? நான் எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கின இமேஜ் எல்லாம் போச்சு. இப்ப உனக்கு சந்தோஷமா? அந்த ஃப்ராட் கிட்ட வேலையை கொடுங்கன்னு நீ தானே சொன்ன? இப்ப என்னாச்சு? என் பேர் தானே கெட்டு போச்சு. என்ன டாடி? விழுந்துருச்சு. அவன் ரெடி பண்ணது மறுபடியும் விழுந்துருச்சு. இந்த வாட்டி அவன் தப்பிக்க போறது இல்ல. ஏன்னா அது ஒருத்தன் நெஞ்சில விழுந்திருக்கு. ஏசிடிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த ப்ராஜெக்ட்ட நான் நிறுத்த போறேன். அவன் என்ன பண்றானோ பண்ணி தொலைய. சேனல்ல மாத்திரம் நீயே பாரு. பார் பார், நல்லா பாரு. இன்னும் எந்த டீடைலும் கிடைக்கல சுரேஷ். எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. தெரிஞ்ச உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சுரேஷ். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் செத்து போயிருப்பான். ஏசிடியை ஏமாத்தினவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவான். உப்பு தின்னவன் கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகணும். இத பத்தி பேசுறதுக்கு கேசிடிஏ சேர்மன் இப்ப நம்ம கூட போன்ல காத்துட்டு இருக்காரு. ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். ரெண்டாவது தடவையா அந்த காற்றாலை இயந்திரம் விழுந்திருக்கு. பொதுமக்களோட உயிரை காப்பாற்ற பொறுப்பு ஆளும் அதிகாரிகளுக்கு இருக்கா இல்லையா? இந்த விஷயத்துல கேசிடிஏ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ராக்டர் கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த சம்பவத்துக்கான மருத்துவ செலவு, நஷ்டஈடு எல்லாத்தையும் கான்ட்ராக்டர் தான் கொடுக்கணும். இதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. ஒத்துனே, எதுக்குடா போய் ஓடுற? மெதுவாடா தலைவா, தலைவா. என்னடா தலைவா, நம்ம உடனடி ஹாஸ்பிடல் போய் ஆகணும். எதுக்கு? தூண் விழுந்து அடிபட்டவங்களுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு கொடுக்கதா அவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்களா? இப்படியாவது நம்ம தலைவரால நமக்கு ஒரு பிரயோஜனமாச்சே. இப்ப நாம எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். கிடைக்கும், நல்ல அடி கிடைக்கும். போலீஸ் கிட்ட இருந்து பழைய செட்டப்பே நல்லாதான் இருந்தது. இந்த நியூ ஜெனரேஷன் கூட சேர்ந்த பாரு, என்னதான் சொல்லணும். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க தலைவா? டேய் முட்டாள், சொல்லுங்க. எப்படியோ 10 15 கேஸ்ல இதுவரைக்கும் மாட்டாம இருந்தனா, இதுக்காக ஹாஸ்பிடல்ல போய் படுத்தா போலீஸ் என்ன அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல? கொள்ள அடிக்கிறவன் கொலை பண்றவங்களே பிடிக்க அவங்களுக்கு நேரம் இல்ல. கோழி ஆடு பலாப்பழம் திருடுறவங்கள பிடிக்கிறாங்களா? போலீஸ் கிட்ட நம்ம வேலையை காட்டக்கூடாது, அவங்க கொமட்டிலேயே குத்துவாங்க. எங்க கிட்ட மட்டும் முட்டை கண்ணை முடிக்க முடிச்சு காட்டு. டேய் கருவாயா, என்ன அந்த சேர்ல உட்கார வை. உங்க முதுகுல அடிபட்ட விஷயத்த நாங்க இதுவரைக்கும் யாரும் யாருகிட்டயும் சொல்லலையே. சொல்லல. விழ போற தூண உங்க நெஞ்சில நீங்க பிளாக் பண்ணீங்க.
அதனால உங்களுக்கு முதுகுல சின்னதா அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் பழையபடி எந்திரிச்சு நடக்க முடியும். அதுக்காக ஒரு சின்ன நஷ்ட இட நாம கேட்க போறோம். அது கரெக்ட் தான் இல்ல? ஆமாண்ணே, நீ சொல்ற மாதிரி தான்னா நாம சட்டப்படியாதான் பணம் வாங்க முடியுன்றது இல்ல. சட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு போலீஸ்காரனோட உதவியும் இல்லாம மிரட்டி பணத்தை வாங்கலாம். எதுல இருந்து? அந்த உலக்கைய வச்சம கையில இருந்து. என் பசங்களை பார்த்தாலே அவனுங்களாம் நடுங்கணும். என் பேரை கேட்டாலே அவன் பொண்ணுக்கு போகணும். வாங்கடா. நில்லு. கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட்டானா வாங்காத, அவனை மிரட்டிட்டு தான் வாங்கணும். ஓகே தலைவர. தலைவரே, தூங்குறீங்களா? முதுகு வலி, அதான் சாஞ்சு உட்காந்த. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அது சால்வ் ஆகுற வரைக்கும் இவங்க கொஞ்சம் இங்க தங்கட்டும். என்ன கேஸ்? என்ன கேஸ்? கேஸ் வந்து கற்பழிப்பு கேஸ் தான். ரெண்டு பொண்ணுங்களை இவரு எந்த இடத்துல நடந்தது? பிளாட்ல தான். இல்ல தலைவா, இப்பெல்லாம் அங்கதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க வாங்க. அங்கே நில்லு. ஃப்ரீயா இருக்கும் போது கீழே வந்து என்ன பாருங்க. உங்க கதையை என்கிட்ட வந்து சொல்லுங்க. வா, உள்ள வா. எப்படி இருக்கு இதெல்லாம்? இதற்கு பார், இதுக்கு தான் ஃபேஸ்புக்ல அதிகமான லைக்ஸ், 12,516. உனக்கு எதுக்கு இப்ப லாங் லீவ்? உன் பையனை தான் தேடி கண்டுபிடிக்கலாம் சொன்ன. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுல அவன் எங்கேயாவது பயந்து ஒளிஞ்சிருப்பான், அதுதான் நல்லது. இல்லனா நாம அவனை புடிச்சு ஜெயிலுக்குள்ள போட வேண்டியதா இருக்கு. சார், என் பையன் இப்ப ஒரு குற்றவாளி நினைக்கிறான். சொசைட்டியையும் சட்டத்தையும் ஏமாத்தனவன் நினைக்கிறான். அப்படி ஒருத்தன் என் பிள்ளையா இருக்கும் போது நான் எப்படி சார் வேலை செய்ய முடியும்? யோ, அவன் குற்றவாளின்னு உன்கிட்ட யார் வந்து சொன்னது? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த குழப்பத்தெல்லாம் பார்த்து நீயா முடிவு பண்ணியா? புரிஞ்சுக்கோ. இங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னது? அந்த காத்தாலையோட தூணு விழுந்துருச்சுங்க, அதுல அடிபட்ட ஒருத்தரை இந்த வழியா தான் தூக்கிட்டு போனாங்க. ஆனா அப்படி ஒரு ஆளை இது வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலையும் யாரும் அட்மிட் பண்ணல. கொண்டு போனவங்களை பத்தி எந்த தகவலும் இல்லை. சுருக்கமா சொன்னா, அவங்க யாரும் வெளி உலகத்துக்கு தெரிய விரும்பலன்னு அர்த்தம். அதனாலதான் இதை யாரும் வேணும்னே செய்யறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன் பையன் ஜோ நிரபராதின்னா அவனை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. என்னடா உங்க மேல அந்த காத்தாடி விழுந்ததுக்கு யாரு காரணம் தெரியுமா? இதோ இத பாருங்க.
நீ என்ன விஷயம் சொல்ல வந்தாலும் இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவை பேர் கெட்டு போச்சுன்னா அதை காப்பாத்திக்கவே முடியாது. நீ எதுவா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வந்து பேசு. நான் பர்சனலா ஒரு சில விஷயம் பேசணும் சார். எனக்கு நீங்கள் உதவி பண்ண போய் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. கெட்ட பேரும் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்கே வந்தேன். நீங்களும் ரோசை என்னை மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணணும்னு நான் நினச்சதே இல்லை. ஏதோ கெட்ட நேரம் அதான் அப்படி நடந்துருச்சு. மன்னிச்சிருங்க. எல்லாரும் சேர்ந்து அவளை ஒதுக்குனதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு நிம்மதியா இருக்குமே. மே கமிங் சார். எஸ் கமிங். ஓகே ஓகே ஷூர். வை நாட். வாங்க. ஐ வில் மேனேஜ். ஐ கால் யூ லேட்டர். ஓகே பை. தேங்க் யூ. ஹாய் ஜோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன திடீர்னு பார்த்ததும் ஷாக் ஆயிருப்பீங்களே. உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் இவ சொல்லிட்டா. உங்களுக்குள்ள நடந்த அக்ரிமெண்ட் வரைக்கும் உங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும்னு நான் இவகிட்ட சொல்லவே இல்லை. சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு தான். கேசிடிஏ சேர்மனோட பொண்ணும் இவரும் நான் படிச்ச காலேஜில் ஜூனியரா இருந்தாங்க. உங்களுக்கு என்னை பார்த்த ஞாபகம் இருக்கா? எனக்கு அது ஞாபகம் இல்லை சார். காலேஜ் டே அன்னைக்கு நீ மோகன்லால் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்த. அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. அன்னைக்கு நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்ததும் நீ பெரிய ஸ்டாராக வருவேன்னு நினைச்சேன். அது ஏதோ சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு பண்ண சார். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். உங்களோட ப்ராஜெக்ட் என்ன? அதோட ஐடியாவை சொல்லுங்க. ஹே, டேக் யுவர் சீட். பரவாயில்ல சார். அட, உட்காருங்க.
ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா. ஹோ நைஸ். லெட் அஸ் கோ டு த கான்ஃபரன்ஸ் ரூம். ஓகே. தேங்க் யூ சார். தட்ஸ் ரைட். ரெண்டு தடவை நின்று போன ஒரு ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி சாரி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா? ஜோ, யூ ஹாவ் ஒன்லி 15 மினிட்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்னாச்சு? மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா டென்ஷன்ல எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. இந்த நேரத்துல டென்ஷன் ஆனா அப்புறம் உங்களோட லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. ஜஸ்ட் டு இட். Good evening to all. Sorry. உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்களா? ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். மொபைல் ஃபோன்ஸை இப்போல்லாம் யாராலையும் ஒரு நிமிஷம் கூட கீழே வைக்க முடியல. நம்ம அப்படி பழகிட்டோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கு தான் முயற்சி பண்ணேன். அதில் நான் ஜெயிச்சேன்னா அதுக்கான பலன் எனக்கு இல்லை, உங்களுடைய எதிர்காலத்துக்கு. தேங்க்யூ. கிரேட். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இவனை ஒதுக்கி வச்சிட்டோம்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இப்போ அது உனக்கு புரிஞ்சிருச்சல்லமா? Thank you daddy. எனக்கு சொல்லாத, இவருக்கு சொல்ல. Thank you. It's my pleasure. சார், என் பையன் அந்த ப்ராஜெக்ட்டை மறுபடியும் ஆரம்பிக்கிறான். இந்த தடவை ப்ராஜெக்ட்டை அவன் கம்ப்ளீட் பண்ணுவான் பார். ஏன்னா டிபார்ட்மெண்ட் மொத்தமா அவன் கூட இருக்கு. What's happening here? They are welcoming you. Very much excited. எங்க போனாலும் போலீஸ்காரங்க இவனுக்கு பயங்கர சப்போர்ட். ஒரு சின்ன போராட்டம் கூட நடத்த விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல முன்னாடி போனா லத்தியால கூட அடிப்பாங்க. நாம முன்னாடி போகணுமா? இல்ல இல்ல, வேண்டாம். நாம இத பத்தி கட்சியில பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். வாங்க போலாம். இதெல்லாம் கட்டாதீங்கண்ணா. என்னண்ணா நீங்க? ஏய் ஒழுங்கா போயிடு. இது மாதிரி ரெண்டு தடவை காற்றால கீழே விழுந்திருக்கு தெரியுமா? இந்த வேலையை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறேன். எங்களால நாங்களும் கஷ்டப்படுறோம். ஏற்கனவே ரெண்டு வாட்டி விழுந்துருக்கு. என்னச்சு என்னச்சு என்ன பிரச்சனை? All arrangements are complete. இனிமே இந்த லொகேஷன் என்னோடது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். இனிமே ரொம்ப கவனமாரு, நாளைக்கு தரப்பு விழா. இதோ வந்துட்டேன். அம்மா, ஒண்ணுங்க இருக்காங்களா? நேத்து நைட் டியூட்டில இருந்தானுங்களே அந்த இடியட்ஸ்.
அவனுங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆ வண்டிடு. நிறுத்து நிறுத்து. பாம்பு கொத்தனவனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவா. பின்னாடி போங்க சொன்னா கேளுங்க. பின்னாடி போங்க. சார் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன் சார். அவன் என்ன டிமாண்டிங் சொல்லவே மாட்டேங்கிறான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக நிறைய தடவை கொடி பிடிச்சிருக்கான் சார். ஆனால் இதை யாருமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இவனை சாக விட்டுறாதீங்க சார், அதோட என் பதவியே போயிடும். ஃபயர் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களா? ஆ சொல்லியாச்சு சார், வந்துடுவாங்க. கூட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வேணும்னா இந்த ப்ராஜெக்டை நாங்கள் நிறுத்துறோம். எந்த விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் இல்லை. எதுக்கு இந்த பிரச்சனை? எதுக்கெடுத்தாலும் தற்கொலைங்கிறது ஒரு முடிவா இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் சார், எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணும். இவன் தான் ஏற்கனவே தள்ளி விட்டுருப்பான். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஏயா எவ்வளோ நேரம் இறங்கி வா, இறங்கி வான்னு கத்துறது. இறங்கி வந்தால் குறைஞ்சா போயிட போகிறேன். இறங்கி வரணும்னு தான் பார்க்குறேன் சார், ஆனால் கிரு கிருன்னு தலை சுற்றுறதுனால கண்ணு தெரியல. சரி சரி, கீழே இறங்கு வா. பவர் லேடர்லாம் கொண்டு வரலையா? ஃபயர் ஃபோர்ஸ் எல்லாம் இன்னும் அதிநவீனமாக மாறவே இல்லை. பயப்படாதயா, என் கையை பிடிச்சி இறங்கு. ஆ எல்லாருக்கும் சுதந்திரத்தின வாழ்த்துக்கள். அப்படியே மெதுவா தூக்கிட்டு போங்க சார். நன்றி. நாம ஒரு செல்ஃபி எடுக்க முடியாம போச்சு சார். கீழே போடி அவனை. என்னடா நினைச்சிட்டு போ மனசுல? உனக்கு எவ்வளவு தைரியம்? காற்றாலைங்களை அடியால வச்சு தள்ளிவிட்டது நீதானே? இல்ல நான் பண்றவே இல்லன்னு என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா சார்? அடி வாங்கினா சின்ன வயசுல குடிச்ச பாலெல்லாம் கக்கிடுவேன். இந்த நாட்டு மேல இருக்கிற பற்றில நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். ஊர்ல என்ன ஒருத்தனும் மதிக்கிறது இல்ல, வீட்லயும் அப்படிதான் சார் இருக்கு. பசங்க நிறைய தடவை ஃபேஸ்புக்ல போடணும், உங்க போட்டோவை கொடுங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நிறைய போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, பசங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. அதை தவிர இதை தள்ளிவிடணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது சார். பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்ற ஆளுகள் எல்லாம் கட்டி போட்டு உதக்கினியா? சரியான தலைவலி. ஐயோ வா, நம்மளோட விண்மில்ல கரெக்டான டைம்ல ஆன் பண்ணணும். எஸ் சார். நான் எதுவும் பெருசா சொல்ல வரல, ஆனா கிண்டல் பண்ணவங்களுக்கும் விமர்சனம் பண்ணவங்களுக்கும் ஒன்னு சொல்றேன். ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம கேசிடியே மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சக்சஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் செக்கையே இஷ்யூ பண்ண போகிறோம். அதனால தான் இனாக்ரேஷனையே நாங்கள் இந்த வாட்டி அவாய்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல் ஃபார் த மூமெண்ட். நீ எதுக்கு இவ்வளோ கவலையா இருக்க? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. எதிரி மறைஞ்சிருக்கிற வரைக்கும் நிம்மதிங்கிறதே இருக்காது. அந்த எதிரி யாருன்னு யோசிச்சு நீ இனிமே வருத்தப்படாத. என்ன சொல்ல வரணி? என்னால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நான் ஒதுங்கே இருந்தேன். அதை கவனிச்சியான்னு தெரியல, ஆனா அதால ஒரு நல்லது நடந்தது. உன் ப்ராஜெக்ட அழிக்கணும்னு நினைச்சவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு உதவி பண்ணவர்தான் உன்னோட எதிரி. என்ன எப்படி இருக்கு? ஆ ஓகே ஓகே, லவ் சாரோட மானத்தை நீ ஏன்டா வாங்குற? சரி ஓகே, இத பாரு, இவனும் ஒருத்த இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். இவ பேரு அம்சா. ம்,
அவ யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டா. இதுக்கு பதில் கொடுக்கணுமா? ஆள் யாருன்னு தெரிஞ்சா நானே கொடுத்திருப்ப. யாரு அவன்? சொல்லு யாரு இவன், சொல்லு யாரு இவன். எதுக்கு என்ன அடிச்சுட்டு போறான்? சாஃப்ட் ஹார்ட்டா இருக்கிற எனக்கு அது தாங்கக்கூடிய சக்தி இல்ல. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டதுனால அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு நான் போல. பல வருஷத்துக்கு அப்புறம் நல்ல நிலைமையில் நான் இந்த ஊருக்கு திரும்பி வந்ததும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப மறக்கணும்னு நினச்ச பல விஷயங்கள் ஞாபகம் வந்தது. ஏன்னா அப்பவும் நீ இவன் கூட தான் இருந்த. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இதை எப்படியாவது உடைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். நீங்கள் பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க சார். காத்தாடி இயந்திரத்தை கீழே தள்ளுறது என் பொறுப்பு. சேஃபாக நடக்கும்ல? கண்டிப்பா சார், இதெல்லாம் என் பொறுப்பு. அதை நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன். உங்களோட உண்மையான நிலைமையை புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட இருந்து இந்த ப்ராஜெக்ட முடிக்கணும்னு நினைச்சேன். அப்ப கூட என் மனசுல நிம்மதியே இல்லை. அதை உன்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாததுனால நான் இவகிட்ட சொன்னேன். ஐ எம் சோ சாரி ஜோ. இவரோட ஃப்ராங்க்னஸ் தான் இவர் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது என்ன அக்செப்ட் பண்ண வச்சது. இந்த ஃப்ரீடமும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் என் கல்யாணத்தோட முடிஞ்சிடும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ நாளாக என்னோட எதிரியாக இருந்தவர் இப்போ நான் தான் செஞ்சேன்னு சொல்லும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. உன்ன மாதிரி ஒரு வில்லனை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையா. தேங்க்யூ சார். எதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இனிமே என் வாழ்க்கையில எந்த வேலையும் சூப்பரா முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நம்பிக்கை அதுதானே சார் எல்லாமே. தேங்க்யூ ஜோ. இதுக்கப்புறம் என்ன சார்னு கூப்பிடாத. காலேஜில் உங்ககிட்ட நான் ரொம்ப மோசமா நடந்திருக்கேன். அப்படி இருந்தும் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. You'll be a great friend. இந்த மாதிரி பொண்ணு உன் மனசுல இடம் பிடிச்ச விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிராத. Joe will reach greater heights. நீ பட்ட மாதிரி பறப்ப, அதோட நூல் உன்கிட்ட சேஃபா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன டென்ஷன் குறையல? இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. இந்த காற்றாலையை கவுத்தவங்க யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். தைரியமா இருக்க. நான் இருக்கிற வரைக்கும் என் சிட்டி எப்பவும் கிளீன் சிட்டி தான். நடப்பவை எல்லாம் நன்மைக்கு. என்ன சொல்றீங்க?